சென்னை புத்தக காட்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக வேலு நாச்சியார் வீதியில் அமைக்கப்பட்டிருக்கும் அரங்கு அத்தகைய திறன் படைத்தவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் இருந்து வருகிறது. இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து செல்கிறார்கள். இதற்கு காரணம், முதன்முறையாக அவர்களுக்கென ஒரு பிரத்யேக அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வாசிக்க ஆசைப்படும் புத்தகங்களை பிரெய்லி முறையில் இலவசமாக மாற்றித்தரக்கூடிய சேவையை செய்து வருகிறார்கள் இந்த அரங்கை நடத்தி வரும் கர்ண வித்யா தொழில்நுட்ப மையத்தைச் சேர்ந்தவர்கள். புக்கு தான் படிப்பாங்க, நாங்க படிக்க முடியாதுன்னு இல்லை, எங்களாலும் பிரெயில்ல படிக்க முடியும்ன்றது நாங்க நம்பி நிறைய புத்தகங்கள் இங்க அப்துல் கலாம் புக் இருக்குது, எல்லா புதிய தலைமுறை புக் எல்லாம் கூட இங்க வந்திருக்குது, எல்லா புக்கும் நாங்க படிக்கிறோம். இந்த அரங்கின் மற்றொரு சிறப்பு, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கணிப்பொறி மூலம் படிக்கவும் எழுதவும் செய்ய உதவும் புதிய மென்பொருளின் செயல்பாடு குறித்து மற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சியும் இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. லேப்டாப் வச்சிருக்க மடிக்கணினி, அதுல வந்து எங்களுடைய திரை ஒலிப்பான் திரை வாசிப்பான்னு நம்ம சொல்றோம். அந்த திரை வாசிப்பான் வந்து கண்ணாடியில் வரக்கூடியதை எப்படி மற்றவங்க பார்த்து மவுஸ் மூலமா வேலை செய்யறாங்களோ அதே கண்ணாடியில் வரக்கூடிய விஷயத்த நாங்க கேள்வி காதுகள்ல கேட்டு அதை கீபோர்டில் வேலை செய்யறோம். ஸோ எங்களுக்கு மானிட்டர் தேவையில்லை, மவுஸ் தேவையில்லை, கீபோர்டும் ஸ்பீக்கரும் இருந்தா போதும், உள்ள ஒரு வாய்ஸ் சாஃப்ட்வேர் போட்டுட்டீங்கன்னா போதும், நாங்க எழுதுவதும் படிப்பதும் எளிதாக சாத்தியப்படும். தமிழக அரசு வெளியிடும் அறிவிப்புகளை யூனிகோட் என்ற எழுத்துரு முறையில் வெளியிட்டால் அதை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கணினியில் எளிதாக மாற்றி படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார்கள். அரசாங்கம் அனுப்பக்கூடிய அந்த சர்க்குலர்ஸ், அப்புறம் அவங்க அனுப்பக்கூடிய அந்த லெட்டர்ஸ், அவர் கணினி வழியா அனுப்பக்கூடிய லெட்டர்ஸ்லாம் யூனிகோட் மெத்தட்ல இருந்தா அதை தான் மட்டும்தான் இந்த பிரெயில் ரீடிங் சாஃப்ட்வேர் அந்த ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் கொண்டு நம்ம படிக்க முடியும். மற்ற மெத்தட்ல இருக்கும்பொழுது அதை படிக்குவதற்கு சாத்தியம் இல்லை. புத்தக காட்சியில் 700 மேற்பட்ட அரங்குகள் இருக்கின்றன. இதில் எந்த அரங்கு எங்கு இருக்கிறது என்பது குறித்து அனைவருக்கும் வழங்கப்படும் துண்டு பிரசுரங்கள் சிலவற்றை பிரெய்லி வடிவில் வழங்கினால் தாங்கள் எளிதாக தங்களுக்காக அமைக்கப்பட்ட அரங்கிற்கு வந்தடைய உதவும் என்கின்றனர் மாற்றுத்திறனாளிகள். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பிரெய்லி வடிவிலான எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. மாறி வரும் கால சூழலுக்கேற்ப தற்போது அவர்களுக்கென்று கணினியில் புதிய மென்பொருட்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக அவர்கள் எழுதவும் படிக்கவும் செய்ய முடியும் என்கிறார்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். இது குறித்து அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு தேவை என்பதற்காகவே இதுபோன்ற அரங்குகள் அமைக்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ்.